மாதுருஸ்தானம் அதாவது தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு இப்போ சனி உட்கார போகிறார். உங்களுடைய வாக்கு, உங்களுடைய செயல், உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் தூய்மையாக இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதாவது திருமண காரியங்கள் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம நேயர்கள் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி 2023 ஆரம்பத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்க போகிற ஒரு வைபவம். ஏன்னா சனிப்பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நமக்கு வந்து நடக்க போகிறது நல்ல விஷயங்களா இல்லை கெட்ட விஷயங்களா, சனிப்பெயர்ச்சியால் நமக்கு எதனா தீங்கு ஏற்படுமா இல்லை நமக்கு எதனா நல்லது ஏற்படுமா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பெரிய ஆவலோடு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம 12 ராசிக்காரங்களுடைய பலாபலன்களை பற்றி இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம். முதல் விஷயம், சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு வைபவம். இந்த 2.5 வருஷன்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில் புரட்டி போடுமா இல்லை அவங்கள வந்து ஏற்றி விடுமான்றது பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த சனிப்பெயர்ச்சிக்கு எல்லோருமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மகர ராசியில் இருக்கிற சனி அற்புதமாக தன்னுடைய சொந்த வீடு கும்பராசிக்கு, மகர ராசி அவருக்கு சொந்த வீடு தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதிகமாக வீரியத்தன்மை கொண்ட கும்பராசி தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் இப்போ சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கே ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். அதாவது ரெண்டு விதமாக வந்து சனிப்பெயர்ச்சி சொல்லிகிட்டே இருக்காங்களே, நம்ம எது எடுத்துக்கிறது அப்படின்றது. அதாவது நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் வந்து ரெண்டு விதமான பஞ்சாங்களை வச்சுருக்கு. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இந்த ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வர்றது என்றைக்குமே ஒரு சகஜம். அதனால் இதில் வந்து பெருசாக வந்து குழப்பப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் ஏற்புடையதாக இருக்கோ அந்த பஞ்சாங்க அடிப்படையில் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேலூர், ஆற்காடு, காஞ்சிபுரம் இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வாக்கிய பஞ்சாங்கம் நடைமுறையில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், மதுரை, திருச்சி அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் அதிகமாக வந்து நடைமுறையில் இருக்கும். அதனால் இந்த பஞ்சாங்கம் வந்து உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்றதுக்காக 2023 ஆரம்பத்திலிருந்து 2.5 வருஷம் நடக்க போகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பலன் ஒன்றாக தான் இருக்கும். அதனால் எப்போ மாறப்போகிறாருன்றதை ஒரு குழப்பத்துக்கு இல்லாமல் மாறுற நேரத்துலேருந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறதுன்றதை நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 அன்றைக்கி சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமும், வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2023 அன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடக்கும் அப்படின்றதும் பஞ்சாங்கத்தில் குறிக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே தமிழ்நாட்டில் எல்லா திருக்கோயிலும் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியை தான் விசேஷமான சனிப்பெயர்ச்சியை எடுத்துக்கிட்டு அன்றைக்கி தான் எல்லா கோயிலையும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் அற்புதமாக நடக்கும். அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் தை மாதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, பங்குனி மாதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய சனிப்பெயர்ச்சி அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு எல்லாம் வல்ல அந்த சனி பகவானுடைய அருட்கடாட்சத்தோட சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இன்றைக்கி உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களை சொல்ல போகிறோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பு நெஞ்சங்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. பொதுவாக விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய அற்புதமான ராசி, முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சமான ராசி அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி மூலமா உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல உட்கார போகிறார். இந்த சனி உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாலாம் இடத்துல சனி வரும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள், வீண் விரயங்கள், மனஸ்தாபங்கள், இதெல்லாம் வந்து எல்லாமே பொதுவான விஷயமாக சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் நல்ல ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது பாதிப்பான ஒரு ஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறது உங்களுக்கு வந்து ஒரு சருக்கலான விஷயந்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் அவசர கொடுக்க அப்படின்னு சொல்லிக்கலாங்க. எந்த விஷயத்தையுமே ஆரோ போட்டு பண்ணாமல் அன்றைக்கே செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கொஞ்சம் அவசரமாக முடிவு எடுத்துருவீங்க, படபடப்பாக செய்வீங்க, நாளைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு துடுக்குத்தனமான ராசியில் பிறந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அந்த துடுக்குத்தனத்தை வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சனி உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக அர்த்தாஷ்டம சனியாக உட்கார போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் நாலாம் இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வீடு மனை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, வண்டி வாகன யோகத்தை கொடுக்குற ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இந்த ஸ்தானத்தை மாதுர்ஸ்தானம், அதாவது தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு இப்போ சனி உட்கார போகிறார். அப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வீட்டு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அது வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி யாராவது புதுசாக இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வீடு மாற்றம் எதனால் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் வர்றதுக்கான சந்தர்ப்பம், வீடு மாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் உங்கள் நேரத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் இடத்த. அப்போ அந்த கட்டத்தில் உங்களுக்கு சனி இருக்கும்போது கண்டிப்பாக சுக பலவீனமான நேரமாக தான் இருக்கும். இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலை பலு இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதாவது சில பேர் வந்து கண்ணு முடித்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதே மாதிரி ஒரே வேலையை நாலு தடவை செய்தால் தான் எடுபடும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகிட்டு அந்த வேலை பலுவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான நேரமும் அந்த நேரத்தில் அதிகமாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த நேரத்தில் வேலை பலு காரணமாக உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கும் அதிகமாக சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக இது மாதுரஸ்தானம் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் வந்து தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் அதிகமாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய நேரமாக இருக்கும். அதாவது வயசான தாயாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு கூடுமான வரை நீங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கிறதும், அவங்களோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் வர்ற வரைக்கும் அவங்கள ஒரு பாதுகாப்பாக நீங்கள் பார்த்துக்கிறதும் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான அம்சமாக எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் இது வாகன யோகம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால உங்களுடைய வண்டி பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். அதே மாதிரி வாகனத்தில் செல்கிறவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே வந்து உஷாராக போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தபடி அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம ஏதோ இழந்துட்டோமோ, ஏதோ பறி கொடுத்துட்டோமோ, நமக்கு சுற்றி பற்றி யாருமே நிற்கலையோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையே அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க என்றைக்குமே தன்னைத்தானே வந்து குறுகிய வட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா தேல் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டுன்னு எதனா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பேசிடுவீங்க, அந்த பேச்சே வந்து உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தை குறைச்சி விட்டுரும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய வாக்கு, உங்களுடைய செயல், உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் தூய்மையாக இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் மற்றவங்க உன்னிப்பாக கவனிக்கிற நேரமாக இது இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை நீங்கள் தவறுதலாக பேசினா கூட அதுவே உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் வந்து உங்களை மனசை பாதிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் சுற்று வட்டாரம் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கராராக இருக்கிறத கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனஸ்தாபங்கள்லாம் வரதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்டேயும் அதிகமாக வந்து நெருங்கி பழகுங்க. ஆனால் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஆலோசனை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்தபடியாக மன வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள், அதாவது திருமண காரியங்கள் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்குது.
ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்சமயம் உங்களுக்கு குரு பேச்சு நல்லா இருக்குது. சனி பேச்சு தான் இப்போ உங்களுக்கு சரியில்லையே தவிர, ஆனால் குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் இழுபறியாக வந்து கூட உங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துரும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சருக்கலான விஷயம். அதாவது இந்த மாதத்தில் முடிகிற வேலை உங்களுக்கு அடுத்த மாதம்தான் முடியுன்ற ஒரு கணக்கில் இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தையை ஆணித்தரமாக பேசி முடிவு எடுத்தால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் அமைச்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுமானவர் இந்த நேரத்தில் புதுசாக நீங்கள் பூமி பூஜை போகிறதுக்கான சந்தர்ப்பத்தையோ இல்லை வீடு பாதியில் நின்று இருந்தால் அதை வந்து தொடர்ந்து சேரக்கூடிய சூழலையோ உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லைன்றதுனாலையும், ஆனால் குருவுடைய பலம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கையில் காசு இருந்தால் அந்த காசை மட்டுமே வச்சு நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யுங்க. கடன் வாங்கி பண்ணுறதோ இல்லை அகலக்கால் வச்சு நீங்கள் அதெல்லாம் பெருசாக பண்ணுறதோ இந்த நேரத்தில் செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் தண்ட செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாலாம் இடம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல சுகத்தை கொடுக்குற ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்தில் சனி அமரும்போது நிச்சயமாக உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு சின்ன பங்கம் கொடுத்த ஒரு சூழ்நிலை தான் இது உங்களுக்கு கொடுக்குன்றதுனால இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து உஷாராக வச்சா வாழ்க்கையில் நாளைக்கு நடக்க வேண்டிய சில அசம்பாவிதங்கள் இந்த நேரத்தில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுடைய விஷயத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வீண் விரயங்கள் வரத்துக்கான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வீண் விரயங்கள் அப்படின்னா பசங்களுக்கு செய்ய வேண்டிய, இப்போ பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அதை ரிப்பேருக்காக கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் பணம் கேட்பான், அந்த பணம் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் வீண் விரயமாக இருக்கும். அதே மாதிரி பசங்க வந்து செய்த சில செயல்கள் உங்களை வந்து தலைகுனிவை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் கொடுக்கும். அதனால் பிள்ளைங்களுடைய கண்காணிப்பும் இந்த நேரத்தில் கவனமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்ச அளவுக்கு தீர்த்த யாத்திரை செய்யுங்க. அதிகமாக இந்த ராசிக்காரங்க முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால் எங்கெல்லாம் முருகர் வழிபாடு செய்கிறதுக்கான அற்புதமான ஆலயங்கள் உங்களுக்கு தென்படுதோ அந்த கோயிலுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயமாக போயிட்டு வாங்க. அடுத்தபடியாக உங்களுடைய தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குற இளைஞர்கள் இந்த நேரத்தில் அதற்கான சந்தர்ப்பத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதனால் கிடைச்ச வேலையை அந்த நேரத்தில் தக்க வச்சுக்கோங்க. ஏதோ நாம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலையே அப்படின்றதுக்காக சும்மா இருக்கிறத விட கிடைச்ச வேலையை நாம் வந்து அற்புதமாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அடுத்தபடியாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு யாராவது போக வேண்டியிருந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தாயாரை பிரிஞ்சிருக்கிறது, சொந்த ஊரை பிரிஞ்சிருக்கிறது, உற்றார் உறவினராக பிரிஞ்சிருக்கிற நேரம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. அதனால் உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வருமானத்தை அதிகமாக கொடுக்குற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டை விட்டு கொஞ்சம் அதிகமாக வெளியிலே தங்குற மாதிரி எதனா ஒரு வேலை இருந்தால், அதாவது வெளியூரில் தங்கி வேலை செய்கிறது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, வெளியூருக்கு பிரயாண விஷயமாக போய்ட்டு வேலையை தேடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துரும். அதாவது உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் சுகமாக படுக்க வைக்கிறதுக்கான நேரம் இந்த நேரத்தில் சனி உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் வெளியில் தங்கி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலையை அது நிச்சயமாக அவர் கொடுப்பான்றதுனால வெளிவட்டார பழக்கத்தை இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க. தொழிலுக்காக நீங்கள் வெளியில் போகிற சந்தர்ப்பம் தான், அதையும் பயன்படுத்திக்கிங்க. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வீணான பேச்சு பேச மாட்டீங்க, விதண்டாவாதம் செய்ய மாட்டீங்க, மனசுக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும்தான் செய்வீங்க. ஆனால் எப்போவுமே அடம் பிடிச்சி அந்த விஷயத்தையும் செய்கிறவங்க நீங்கள், பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிற நீங்கள் இந்த நேரத்தில் அதையெல்லாம் விட்டுட்டு கிடைச்ச வரைக்கும் நமக்கு சந்தோஷம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டிங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்த்துகிற சனியாக நிச்சயமாக இருக்குன்ற ஒரு நல்ல ஆலோசனையை உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் அற்புதமாக அமையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஸ்தலத்தை அறிமுகப்படுத்தலாம். அந்த ஸ்தலம் எந்த ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெமிலிக்கு பக்கத்தில் வேடந்தாங்கல் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு அற்புதமான முருகருடைய ஸ்தலம் அற்புதமாக இப்போ வடிவமைச்சிருக்காங்க. அந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 6 தாமரை மலரில் முருகர் தவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை அந்த கோயிலில்
சிற்பமாக செதுக்கி வச்சு முருகரை அற்புதமான ஒரு வடிவத்தில் வச்சுருக்காங்க. சின்ன கோவில், ஆனால் சிறப்பான கோவில். விருச்சிக ராசிக்காரங்க வேடந்தாங்கல் முருகரை தரிசனம் பண்ணும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் முடிஞ்சளவுக்கு கருங்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்காலி மர கட்டியை வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள்.